நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு வாழ்த்து சொல்வதற்காக கொட்டும் மழையிலும் ரசிகர்கள் காத்திருந்தனர். நடிகர் ரஜினிகாந்தின் 72வது பிறந்த நாளை ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் ரஜினிகாந்திற்கு வாழ்த்து சொல்வதற்காக சென்னை போயஸ் கார்டனில் உள்ள இல்லத்தின் முன்பு அவரது ரசிகர்கள் அதிகாலை முதல் காத்திருந்தனர். அப்பொழுது நீண்ட நேரமாக காத்திருந்ததால் மயங்கி விழுந்த வயதான ரசிகருக்கு உடனிருந்தவர்கள் முதல் உதவி அளித்து அனுப்பி வைத்தனர். ஆனால் அவர் ரஜினியை பார்த்துவிட்டுதான் செல்வேன் என்று கூறி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். ரஜினியை பார்ப்பதற்காக பரிசு பொருட்களுடன் ஏராளமானோர் காத்திருந்தனர். மேலும் ரஜினிகாந்திற்கு ஆதரவாக கடவுளே தலைவரே என்ற முழக்கங்களையும் அவர்கள் எழுப்பினார்கள். இது ஒரு அதிசய நாள். இன்னைக்கு வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம். தலைவர் வீடுன்றதோட கோயில் தான். ஸோ இது வந்து தலைவர் வந்து காசு கொடுத்து சேர்த்த கூட்டம்லாம் கிடையாது, அன்பால் தானாக சேர்ந்த கூட்டம். இன்னும் எத்தனை ஜென்ரேஷன் மாறிட்டே இருக்கும். நாலு ஜென்ரேஷன் பார்த்தாச்சுன்னா அஞ்சு ஜென்ரேஷன் ஆறு ஜென்ரேஷன் போயிட்டே தான் இருக்கும். தலைவர் வந்து வேறு லெவலில் எங்களுக்கு எல்லாருமே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த மகானை பார்க்கறதுக்கு அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தலைவா ஹாப்பி பர்த்டே, ரொம்ப சந்தோஷம், உங்களுக்காக இவ்வளோ பேர் இருக்கிறோம், நீங்கள் கலக்குங்க தலைவா.